ஹையா லவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கவின் நேற்று ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் அவரோட ப்ரொஃபைலில் பிக்சர் அப்டேட் பண்ணியிருந்தார். கவின் அப்லோட் பண்ணியிருக்க பிக்சரை பார்க்குறப்ப ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு, ஏன்னா கவின் ஒயிட்டில் தான் இருந்தார். அண்ட் கவினோட லுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு. ஒவ்வொரு ஃபோட்டோலையும் கவின் ஒவ்வொரு லுக்கில் இருக்காரு. இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த லுக்கும் நல்லா தான் இருக்குது. பட் கவினோட ஐஸ் அண்ட் ஃபேஸை பார்க்குறப்ப ரொம்பவே டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அது பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேபி கவின் கேப்பே விடாமல் ஒர்க்கில் டைம்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட்டே எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். கவின் இந்த ஃபோட்டோக்கே கேப்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கேப்ஷனில் கவின் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா பேர் வாழ்க்கையிலையும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் நம்மளோட லைஃபுக்கு பேக் போனா இருந்திருப்பாங்க, அதே சமயம் நம்மள மனசளவுல காயப்படுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ அவங்க நம்மள ஹார்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா மூவ் ஆன் தான் பண்ணுவோம். அதே தான் லோஸ்லியா நேத்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸ்லயும் சொல்லியிருந்தாங்க. லோஸ்லியாவும் இதே தான் மூவ் ஆன் சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ நம்ம யாரை இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைக்கிறோமோ அவங்களே அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அழுவோம், அடுத்து ஃபர்கிவ் பண்ணுவோம், அடுத்து லேர்ன் பண்ணுவோம், அடுத்து கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணிடுவோம். இது கவினுக்கு லோஸ்லியா கொடுத்த அட்வைஸ் மாதிரி தான் இருக்கு. அண்ட் கவின் அவரோட கேப்ஷன்ல ஆட்டிகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல.